வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நேற்று பொன்புடியுடன் விசாரணை இப்போ பொன்புடியுடன் விசாரணை அப்படிங்கும்போது நைட்டு மூன்றரை மணி வரைக்கும் விசாரிக்கலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து குற்றம் செய்தால் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு இருந்து நிறைய கேள்விகள் வருது குற்றம் செய்தால் கேட்குறதுல எல்லா விதமான உரிமைகளும் உண்டு அதில் கேட்பதற்கு கொஞ்சம் வந்து டைம் விட்டு கேட்டிருக்கலாம் தான் சில பேர் சொல்கிறாங்க இதுவும் மனித அடிப்படையில் தான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி மறுபடியும் ஆஜராக இருக்கார் ஆஜராயிட்டார் இப்போ இன்றைக்கி என்ன முக்கியத்துவம் ஏன்னா வெளியில் வரக்கூடிய தகவல்கள் இல்லை ஈடியே வெளியில் கசிய விடக்கூடிய தகவல்கள் ஏற்கனவே எண்பது லட்ச ரூபா கிட்ட பிடிச்சோம் அந்த அதுக்கு வந்து என்ன எங்கேருந்து வந்தது அந்த சோர்ஸ் அந்த பத்து லட்ச ரூபா வந்து யூரோ கரன்சி அதுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா வங்கி கணக்காக வங்கி அதிகாரிகள் வந்தது நகை மதிப்பீட்டாளர்கள் வந்தது இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்பட்டது இன்னும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று பொன்முடியன் விசாரித்த போது இன்றைக்கி அவங்க பையன் தெய்வசிகாமணி அவரும் கூட போயிருக்கார் ஏன்னா நேற்று சொன்னது என்னென்னா நிறைய கேள்விகளுக்கு பண பரிவர்த்தனை ஆகட்டும் அந்த வெளிநாட்டு முதலீடு இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை எங்கள் பையனுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் தொடர்ந்து அதையே சொல்லிகிட்டு இருந்ததுனால இன்றைக்கி அவங்க பையனையும் கொண்டு வராங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக விசாரித்து ஒன்றாக விசாரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லும்போது இந்தோனேஷியாவில் அவர் பண்ண முதலீடு அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அதில் அவர் பண்ண முதலீடு இந்த முதலீடுகள் ஏற்கனவே தெய்வசிகாமணி uh, அவர்கள் மீது வந்து போன தரவிய அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது அந்த வழக்கு ஒரு தூசு தற்ற விதமாக கூட கேள்விகளை கேட்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று அதாவது செம்மண் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அப்பா அமைச்சராக இருக்கார் கனிம வளத்துறை அமைச்சர் உங்களுக்கு அந்த டெண்டர் எப்படி கொடுத்தார் அந்த டெண்டருக்கு வந்து நீங்கள் என்ன கோட் பண்ணீங்க என்ன செலவு பண்ணீங்க அதுலேருந்து எவ்வளோ பணம் கிடைச்சது என்ன இன்வெஸ்ட் பண்ணிங்க ஒன்று இன்னொன்று இந்த வெறு வெளியில் இந்தோனேஷியாவிலேயும் ஐக்கிய அரபுலேயும் நீங்கள் பணம் வச்சிருக்கீங்களே இந்த பணம் எங்கேருந்து வந்தது அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் காட்டுங்க இன்னும் குறிப்பாக அவங்க சம்பந்தி பேரில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் எப்படி போச்சு யார் அதை வந்து கட்டி கொடுத்தது இன்னும் ஒரு மருத்துவமனை இருக்குது வேளச்சேரி பக்கத்தில் அந்த மருத்துவமனைக்கு யார் கட்டுமானத்துக்கெல்லாம் பணம் கொடுத்தது என்ன நடந்தது நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறேங்கிறீங்க ஆனால் வந்து உங்களுடைய வங்கி பரிவர்த்தனைகள் அப்படிலாம் பார்க்கும்போது ஏற்கனவே டிஸ்ட்ரி டிஸ்பியூட் ஆன மாதிரிலாம் இருக்கு இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்கக்கூடும் ஏன்னா ஈடி சொல்கிற தகவல் ஏன்னா இருந்து வைக்கக்கூடிய நிறைய வாதங்கள் என்ன ஆகி போச்சுன்னா செந்தில் பாலாஜிக்கு வைச்ச மாதிரி இது இல்லை ஏன்னா இது நிறைய பேர் கேட்கும்போது என்னங்க அது பொன்முடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க நேத்தையெல்லாம் கேட்டாங்க மூன்று வரைக்கும் மறுநாள் நாள் முனி இன்றைக்கி நாலு மணிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இடம் அதை வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இன்றைக்கி ஈடிக்கி இருக்குது அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது எல்லாம் தெரியாதுன்னு சொன்னார் அதனால் அவங்க பையனை விசாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு விஷயந்தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இது வந்து இப்படியே வந்து நீண்டுட்டு தான் போகுமே ஒளியை இதற்கு வந்து உடனே ஒரு ஸ்டாப் வைப்பாங்கன்னு நம்ம நினைக்கல ஏன்னா இது வந்து அவங்க வேற ஒரு ரூட்டில் போயிட்டு எப்படியும் செந்தில் பாலாஜிக்கு அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தவங்களோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வேலைகளை இருக்காங்க ஏன் இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்கிறோம்னா நேற்று இந்த விசாரணையெல்லாம் முடிவடைந்த பிறகு எப்பயுமே ஒரு புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறாங்க ஒரு மூன்றரை மணி வரைக்கும் விசாரித்து எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க சப்போஸ் அவங்களுக்கு தகவல் வந்து என் பையனுக்கு தெரியும் அப்படின்ட்டா அவங்க பையன் அவர் ரெண்டு பேரையும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட கூப்பிடலாம் இல்லை காலையில் பத்து மணிக்கு கூட உங்கள் பையனை வர சொல்லலாம் ஏன்னா அவர் அவர் வந்து அவர் மட்டும் தான் இது பண்ணார் உங்கள் பையன் இல்லை அடிமாரி ரெண்டு பேரையும் இன்றைக்கி வர சொல்கிறது விளைவாக இந்த வழக்குனுடைய தீவிரத்தன்மை ஒன்று புரியும் இந்த தி இந்த வழக்கை வந்து நீர்த்து போகாமல் வைத்திருக்கிறதுக்கு வந்து அமலாக்கத்துறை நிறையா முயற்சி எடுக்கிறாங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது தொடர்ந்து இதை வந்து கேப்பே விடாமல் ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சொல்ல முடியாது இன்றைக்கி எது வேணாலும் நடக்கலாம் ஆனாலும் எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி பொன்முடி தரப்பு தயாராக தான் இருக்காங்க திமுக தயாராக தான் இருக்கு நேற்று திமுகவுடைய அணுகுமுறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து வேக வேகமாக சில விஷயம்லாம் பண்ணாங்க அந்த ஒரு பதட்டம் இல்லை திமுகிட்ட ஆனாலும் இருந்தபோது ஏதோ ஒரு ஒரு அடுத்து 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 இந்த மாதிரி காய் ந அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஏன்னா ஏற்கனவே வந்து ஹெச்ராஜா சொல்கிறாரு அடுத்து தூத்துக்குடியா திருச்சி அப்படிங்கிறாரு இப்போ ஹெச்ராஜா அவர்களே அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் வந்து அவருக்கு தெரியும் பொழுது அடுத்து இடி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவர் அப்டேட் கொடுக்குறாரு அடுத்து யார் யார் என்ன சொத்து வச்சுருக்காங்கன்னு கூட நம்ம ஹெச்ராஜா அவர்களை கேட்டால் எல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்தளவுக்கு இன்றைக்கி ஆகிடுச்சு பிஜேபியில் இன்றைக்கி என்ன நிலைமையில் ஹெச்ராஜா வச்சுருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதுல இருந்தாலும் அவர் ដើម្បី மற்றவர்கள் மற்ற மதங்களையோ மற்ற வழிபாட்டு தலங்களையோ இல்லை நீதிபதிகளையோ ரொம்ப மோசமாக பேசக்கூடியவருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பொது வழியில் ராஜா பேசுனா எப்படி பேசுவாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வயதுக்கு மரியாதை கொடுத்தாலும் அவர் வார்த்தைகள் எப்படி வருதுங்கிறது நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம் இப்படி இருக்கக்கூடிய ஹெச்ராஜா சொல்கிறாரு அனிதா ராதாகிருஷ்ணனா திருச்சியில் இருக்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி போயிடுச்சு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி பொன்முடி மேலே வைக்கக்கூடிய கேள்விகள் மிக அதாவது வந்து ஈடிக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறது தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அது சீக்கிரம் அனுபவிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் விடுவிளை வேண்டும் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் இவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவாக நம்ம பேச முடியாது இன்றைக்கி நேற்று ஒரு சம்பவம் நடக்குது நாலு மூன்றரை மணியோடு விசாரிக்கிறீங்க மறுபடியும் நாலு மணி போது இதோடைய தீவிரத்தன்மை தெரியுது இன்றைக்கி இந்த விஷயத்தில் ஒரு முடிவு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்